பதினேழாம் நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் என பலரையும் மீறி அமெரிக்காவில் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியது இங்கிலாந்து. பிரிட்டன் நிறுவனங்களால் அங்கு உருவாக்கப்பட்டிருந்த குடியேற்றங்கள் பிரிட்டனுக்கு கட்டுப்பட்டவையாகவே இருந்தன. புதிதாக உருவாக்கப்படும் குடியேற்றங்கள் பிரிட்டனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவையாக செயல்பட வேண்டும் என்பதும் பிரிட்டனின் சட்டங்களை அங்கு அமல்படுத்த வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டு இருந்தது. குடியேற்றங்களின் நிர்வாகம் அந்தந்த பகுதிகளின் ஆளுநர்களால் பராமரிக்கப்பட்டது. பிரிட்டனிலிருந்து வெகு தொலைவில் இருந்ததால் அமெரிக்காவில் வசித்தவர்கள் தங்கள் நிர்வாகத்தை சுதந்திரமாகவே நடத்தி வந்தனர். அமெரிக்க குடியேற்றங்கள் தங்களது பாதுகாப்பிற்காக இங்கிலாந்தை சார்ந்து வாழ வேண்டிய நிலை இருந்து வந்தது. பிரான்சிடமிருந்து வந்த அச்சுறுத்தலும் அமெரிக்க பழங்குடியினரான செவ்விந்தியர்களிடம் வந்த அச்சுறுத்தலும் அதற்கு காரணமாக இருந்தது. ஆயிரத்து 1756 முதல் 1763 வரை பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே நடைபெற்ற 7 ஆண்டு போரில் பிரான்ஸ் தோல்வியை தழுவியது. இதனால் அமெரிக்காவிற்கு பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த அச்சுறுத்தல் நீங்கியது. மேலும் பிரிட்டனுக்கு எதிராக பிரான்சுடன் கைகோர்த்து செயல்பட்டு வந்த செவ்விந்தியர்களின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா மீதான பிரிட்டனின் சில கட்டுப்பாடுகள் அமெரிக்க மக்களிடையே விவாதத்திற்கு உள்ளாயின. குறிப்பாக பிரிட்டனில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அதன் குடியேற்ற நாடுகளில் உற்பத்தி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. புகையிலை, சர்க்கரை, பருத்தி, தேன், மெழுகு, வெண்கலம், கோதுமை போன்றவற்றை பிரிட்டனுக்கு மட்டுமே விற்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டு இருந்தது. இது தவிர பிற பொருட்களையும் பிரிட்டனுக்கு அனுப்பி அங்கிருந்தே பிற நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. இந்த விதிமுறைகளால் அதிருப்தி அடைந்த அமெரிக்க மக்கள் இரகசியமாக பிற நாடுகளுடன் வர்த்தகம் மேற்கொண்டனர். இந்த நிலையில்தான் பிரான்சுடனான 7 ஆண்டுகள் போரில் ஏகப்பட்ட இழப்பை சந்தித்திருந்தது இங்கிலாந்து. அதற்கு ஈடாக குடியேற்ற நாடுகளிடமிருந்து வரி வசூலிக்க திட்டமிட்டது. இதற்காக 1764 மற்றும் 1765 ஆகிய ஆண்டுகளில் சர்க்கரை சட்டம், நாணயச் சட்டம் மற்றும் முத்திரைச் சட்டம் ஆகிய 3 சட்டங்களை பிரிட்டன் அறிமுகப்படுத்தியது. சர்க்கரையை ரகசியமாக பிற நாடுகளுக்கு விற்பனை செய்வதை தடை விதிக்கும் வகையில் கடற்கரையோர பகுதிகளுக்கு முன்பை விட அதிகமாக பிரிட்டன் தன் படை வீரர்களை அனுப்பியது. இதனால் குடியேற்ற மக்களுக்கும் பிரிட்டன் படைகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நாணய சட்டத்தின்படி குடியேற்ற பகுதிகளில் நாணயங்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக மக்கள் தாங்கள் செலுத்த வேண்டிய தொகையை தங்கம் அல்லது வெள்ளியாக செலுத்துமாறு நிர்பந்திக்கப்பட்டனர். இதற்கும் மக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முத்திரைச் சட்டமும் அமல்படுத்தப்பட்டது. சட்ட ரீதியாக பதியப்படும் அனைத்து ஆவணங்களுக்கும் முத்திரை வரி செலுத்த வேண்டும் என்று பிரிட்டனின் சட்டத்திற்கு பேர் எதிர்ப்பு எழுந்தது. இதற்காக நடைபெற்ற போராட்டங்களை ஒடுக்க அப்பகுதியில் இருக்கும் நிர்வாக சபைகளை கலைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் பிரிட்டன் இறங்கியது. இதனால் பிரிட்டனுக்கு எதிராக போராட மக்கள் ஒன்று திரள ஆரம்பித்தனர். முத்திரை சட்டத்திற்கு ஏற்பட்ட எதிர்ப்பால் அதனை நீக்கிய பிரிட்டன் குடியேற்றங்களில் நேரடி வரி விதிப்பு பிரச்சினைகளை உருவாக்கும் என்பதை உணர்ந்து மறைமுகமாக வரிகளை விதிக்கத் தொடங்கியது. இதற்காக 1767 கொண்டு வந்த இறக்குமதி சட்டத்தின்படி கண்ணாடி, ஈயம், தேயிலை போன்ற பொருட்களை பிரிட்டனில் இறக்குமதி செய்ய வரி விதிக்கப்பட்டது.
பாஸ்டன் துறைமுகத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் பிரிட்டன் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் 5 பேர் உயிரிழந்ததால் போராட்டம் மேலும் சூடுபிடிக்க தொடங்கியது. 1775 ஆண்டு இரு நாடுகளின் படையினருக்கும் இடையே ஏற்பட்ட போரில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் மீண்டும் பிலடெல்பியாவில் ஒன்று கூடிய அமெரிக்க பிரதிநிதிகள் தங்கள் இராணுவத்தின் தலைவராக ஜார்ஜ் வாஷிங்டனை நியமித்தனர். ஆண்டு ஜூலை 4 தேதி அமெரிக்க சுதந்திர நாளாக பிரகடனம் செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து அமெரிக்க குடியேற்றங்களுக்கு எதிரான போரை தொடங்கியது பிரிட்டன். போர் தொடங்கிய முதல் 2 பிரிட்டன் படை சில வெற்றிகளை பெற்றாலும் நாட்கள் செல்ல செல்ல பின்தங்க ஆரம்பித்தது. 1000 கிலோமீட்டர் தூரத்தில் பழக்கமில்லாத இடத்தில் போரிட வந்த பிரிட்டன் வீரர்கள் பெரும் இன்னல்களை சந்தித்தனர். அமெரிக்க படைகளோடு பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் கைகோர்த்ததால் பல ஆண்டுகளாக நடைபெற்ற போரின் இறுதியில் பிரிட்டன் தோல்வியை தழுவ வேண்டியதாயிற்று. 1783 கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை அமெரிக்காவை சுதந்திர நாடாக அறிவித்தது. முதல் 1789 வரை சுதந்திரம் பெற்ற 6 ஆண்டுகளில் 6 பேர் அமெரிக்க அதிபர்களாக பதவி வகித்தனர்.